ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம் ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஸ்வீட் போண்டா ஈஸியாக எப்படி வீட்டிலே ரெடி பண்ணான்னு வாங்க பார்க்கலாம் இதுக்காக ஒரு கப் நான் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேங்க அதில் அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் இதில் நான் சுகரை ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்காய் பவுடரை சேர்த்துக்கிறேங்க சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடரை நான் சேர்த்துக்கிறேன் இதில் வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்கண்ணா இப்போ நம்ம இட்லி சோடாவோ ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க நான் பேக்கிங் சோடா கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு சிட்டிக்கு அளவு நாம் இதில் சால்ட் சேர்த்துக்கலாங்க இப்போ நான் இதில் நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு பசு நெய் நாம் இதை சேர்த்துக்கலாங்க நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க இதில் சேர்த்துக்கிறதுனால இது ஆப்ஷனல் தான் இப்போ நான் இதில் தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்து நாம் நான் விஸ்கர் வச்சு நல்லா இதாக அடிச்சிக்கலாம் ரொம்ப தண்ணியாக ஆக்கிடாதீங்க ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இதை கொண்டு வரணும் நாம் இப்போ நான் மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தண்ணி விடாதீங்க இதை பாருங்கள் இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நாம் இந்த மாதிரி அடிக்கணும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா நாம் இதை மூடி விட்டுடலாம் மூடி ஒரு பத்துலேருந்து அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் விட்டால் போதுங்க அந்த சுகரெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வரும் இப்போ பாருங்கள் இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா சுகர் மெல்ட் ஆகியிருக்கோ கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு ரெடி ஆகிடுச்சுங்க நம்மளோட மாவு இங்கே பாருங்கள் அவ்வளோதாங்க நம்மளோட போண்டா மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ நாம் இதை பொறிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெய் ஹீட் பண்ணிக்கலாம் நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஹீட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நான் இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கங்க அதில் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நீங்களும் சேர்த்துக்கங்க நான் எல்லாத்தையும் இப்போ சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் கழித்து நம்ம இதை திருப்பி திருப்பி விட்டுக்கலாங்க பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நான் இதை திருப்பி விட்டுக்கிறேன் ஒன் சைடு இது நல்லா குக் ஆகிடுச்சு கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும் அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா குக் ஆகும் இதில் பேக்கிங் சோடா சேர்த்ததுனால நமக்கு நல்லா புசு புசுன்னு இருக்குங்க சாஃப்டாக பஃப் ப்ளஃப்ஃபியாக வரும் பாருங்கள் இது நல்லா கோல்டன் கலர் ஆகுற வரைக்கும் நாம் இதை பொறிச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க பபிள்ஸ் எல்லாமே குறைஞ்சிடுச்சு நல்லாவே குக் ஆகிடுச்சு இப்போ நாம் இதை எடுத்துக்கிறேன் இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்திங்க இதெல்லாம் கோதுமை மாவு நெய் எல்லாம் சேர்த்துக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ் இது ரொம்ப ஈஸியாகவும் இதை ரெடி பண்ணிடலாம் ரொம்பலாம் டைம் எடுக்காது பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸ் இது எண்ணெயுமே கம்மியாக தாங்க இருக்கும் ரொம்பலாம் எண்ணெய் இருக்காது ஸோ நம்ம தாராளமாக குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் நம்மளுமே சாப்பிடலாம் ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபிங்க நம்ம வீட்டில் திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா கூட நம்ம இதை செஞ்சு கொடுக்கலாங்க ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க